جزاك الله خير. بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. فقد قال الله تعالى: اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق. صدق الله العظيم. மதிப்புக்குரிய தெய்வல சென்டர் ஃபார் நாலேஜின் பிரதம பணிப்பாளர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, அனைவர்களுக்கும் இனிய காலை வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் இன்றைய தலைப்பை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லோரும் பேசுகின்ற பேசப்படுகின்ற ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு தலைப்பை நாங்கள் இன்றைக்கு தயார்படுத்தியிருக்கின்றோம். பாடசாலை கல்வி, அங்கே மாணவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள், இதில் இரண்டு மிக முக்கியமான தலைப்புக்களை ஒன்றோடு ஒன்று இந்த தலைப்புகள் சேர்ந்திருக்கின்றதை கலந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் பாடசாலை கல்வி என்பது எமது முன்னோர்கள் அல்லது பரம்பரை ரீதியாக பாடசாலை கல்வியை நாங்கள் சுருக்கமாக சொல்லுகின்ற போது, சமூகத்தில் இரண்டு கண்களில் ஒன்றாக பாடசாலை இருப்பதை நாங்கள் நோக்குகின்றோம். உண்மையில் பாடசாலையை பொறுத்தவரையில் சமூகத்தின் ஒரு கண்ணாக அது இருக்கிறது. இந்த சமூக கண்ணில் ஒன்று கட்டுவிட்டால் எங்களுடைய சமூகத்தின் ஒரு கண் பார்வையிலிருந்து செயலற்று காணப்படுவதை எங்களால் அவதானிக்க முடிகின்றது. எனவேதான் சமூகத்தில் பாடசாலை ஒரு கண்ணாக கொள்ளப்படுகிறது. இந்த பாடசாலையில் நிறைவேற்றப்படுகின்ற செயற்பாடுகள், இந்த பாடசாலையில் நடைபெறுகின்ற செயற்பாடுகள் அனைத்தும் சமூகத்தை சீர்படுத்துகின்ற, சமூக தேவைகளை மையப்படுத்திய, சமூக விழுமியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த பாடசாலை தனது வலையமைப்பை அல்லது தமது கோட்பாடுகளை வடிவமைத்து கொண்டிருக்கிறது. இங்கே நாங்கள் பாடசாலை என்கிற போது தனியார் பாடசாலை, அரச பாடசாலை என்று இரண்டு வகையான பாடசாலைகளை இலங்கையில் நோக்குகின்றோம். இந்த இரண்டு பாடசாலைகளும் உண்மையில் அதனுடைய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அந்த கட்டமைப்புக்குள் செயற்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவேதான் இஸ்லாம் சொல்கிறது, நான் மேலே ஓதிய அந்த அல் குர்ஆன் வசனம் சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பிய அந்த முதலாவது அந்த வசனம், இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது அந்த தூதுத்துவ செய்தி, இக்ரா, நீங்கள் படியுங்கள், பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக், உங்களுடைய படைத்த இறைவனுடைய நாமத்தை கொண்டு நீங்கள் படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை அல் குர்ஆன் சொல்கிறது. இதிலிருந்து நாங்கள் மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், கல்விக்கு இஸ்லாம் மிக முக்கியமான ஒரு அழுத்தத்தை, மிக முக்கியமான ஒரு இடத்தை வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் கல்வியை யாரெல்லாம் கற்பதற்காக வெளிக்கிளம்பி செல்கிறார்களோ, கல்விக்காக யாரெல்லாம் வெளிக்கிளம்பி செல்கிறார்களோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறார்கள், ஃபஹுவ ரஜா, அவர் சென்று ரஜா மீண்டும் வருவரைக்கும், ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹு தாலாவுடைய பாதையில் இருக்கின்றார். மை யஹ்ருஜ் தலபுல் இல்ம் ஃபஹுவ யர்ஜா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹு தாலாவுடைய பாதையில் அவர் இருக்கிறார், அவர் கல்விக்காக வெளி சென்று திரும்பி வரும் வரைக்கும் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். உண்மையில் இங்கே நோக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சம், கல்வி என்பது ஒரு இபாதத். கல்வி என்பது அல்லாஹு தாலா அவனுடைய தூதருக்கு முதலாவதாக கற்றுக் கொடுத்த அந்த வாசகம், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பது. எனவே இந்த கல்வியை வழங்கக்கூடிய
மிக முக்கியமான ஒரு இடமாகத்தான் பாடசாலை இருக்கிறது. இப்போது நாங்கள் தலைப்புக்கு வருகின்ற போது பாடசாலையை பொறுத்தவரையில் இங்கே மிக முக்கியமான சவால்களை பாடசாலையும் எதிர்நோக்கிறது, அங்கே கல்வி கற்கின்ற மாணவர்களும் எதிர்நோக்குகிறார்கள். பாடசாலையை பொறுத்தவரையில் பாடசாலை ஒரு சவாலை, சமூகத்தில் ஏதோ ஒரு வகையான பிரச்சனைகளை பாடசாலை எதிர்கொள்கிறது. அதே நேரம் பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவ சமூகமும் ஒரு வகையான சவால்களை எதிர்கொள்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். பாடசாலையில் அவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்களை பொறுத்தவரையில் பாடசாலையில் இந்த இலங்கையை பொறுத்தவரையில் எங்களுடைய பாடசாலை கல்வி அந்த பின்புலத்தை பார்க்கின்ற போது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குட்பட்டதாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கல்வியை பொறுத்தவரையில் அது பரீட்சை மையப்படுத்தப்பட்ட எவலுவேஷனுக்கு மாணவர்களை இட்டு செல்லுகின்ற ஒரு கல்வி முறையாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே பாடசாலையை பொறுத்தவரையில் அந்த பாடசாலையில் மாணவர்களின் மிக முக்கியமான ஒரு இடமாக இருப்பது ஆரம்ப நிலையிலிருந்து உயர்நிலை வரை வரைக்கும் அங்கே மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள். கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுடைய நிலைக்கு ஏற்றாற்போல் பாடசாலை அந்த கல்வி கற்பதற்கான இடத்தை அல்லது கல்வி கற்பதற்கான சந்தர்ப்பத்தை வடிவமைத்து கொடுக்கிறதா என்று பார்த்தால் சில நேரம் அங்கே சில சிற்சில பிரச்சனைகள், சிற்சில முரண்பாடுகள், சிற்சில அசௌகரியங்கள் அங்கே ஏற்படுவதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. உண்மையில் அந்த பாடசாலையை பொறுத்தவரையில் பாடசாலையில் எங்களுக்கு நேரடியாக அந்த பாடசாலையில் கல்வி பின்புலத்தை யாருக்கும் கை வைக்க முடியாது. அது அரசோடு சம்பந்தப்பட்ட அரசு வடிவமைத்திருக்கின்ற ஒரு சிலபஸாக இருப்பதனால், ஒரு கோட்பாடாக இருப்பதனால், ஒரு திட்டமாக இருப்பதனால் அதனை எங்களால் யாராலும் அதனை சீர்படுத்த முடியாது. ஆனால் குறிப்பாக அங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் இதைத்தான் நாங்கள் முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும். அங்கே கல்வி கற்கின்ற அல்ல கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எவ்வளவுதான் கோட்பாடுகள், கட்டமைப்பு, சர்க்குலர் இதுக்கு அப்பால் சென்று செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அங்கே வருகின்ற மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பலதரப்பட்ட மாணவர்களாக வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் இந்த உலகத்திலே நோக்குகின்ற போது கல்வியை மையப்படுத்தி செல்லுகின்ற போது, கல்வியை மையப்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளின் போது நாங்கள் உதாரணம் சொல்கிறோம் பின்லாந்து அந்த நாட்டை. பின்லாந்து கல்வி முறையை நாங்கள் உதாரணப்படுத்துகிறோம். அங்கே இருக்கின்ற விசேட சிறப்பம்சம் ஒன்று இருக்கிறது. அங்கே இருக்கின்ற விசேடமான சிறப்பம்சம் என்னவென்றால், இலங்கை கல்வி முறைக்கும் பின்லாந்தில் இருக்கின்ற கல்வி முறைக்கும் இடையிலே ஒரு பாரிய வித்தியாசமான ஒரு வளர்ச்சி போக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே மாணவர்களை மையப்படுத்தியதாகத்தான் கல்வி கோட்பாடுகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை மையப்படுத்தித்தான் அங்கே திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மாணவர்களுக்கு தேவையான கல்வி முறைகள் போற்றப்படுகிறது. வெறுமனே திணிப்பதாக, வெறுமனே அங்கே கல்வி போற்றப்படுகிற போது மாணவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படுகின்ற வகையில் அவருடைய கல்வி அந்த செயற்பாடுகள் அமைவதில்லை. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் அது வித்தியாசமாக இருக்கிறது. நாங்கள் பின்லாந்தை எடுத்து பார்க்கின்ற போது அங்கே மாணவர்கள் நர்சரி எண்ணுகின்ற அந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். அவர்கள் 4 மணித்தியாலங்களுக்கு மேலாக அங்கே கற்பதில்லை. அவர்கள் விரும்பினால் 4 மணித்தியாலங்கள் தான் பாடசாலை கல்வி கற்கிறார்கள். அவர்களுக்குடைய தெரிவுகள் அங்கே இருக்கிறது. அவர்கள் தொழிற்கல்விக்காக பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் விளையாட்டு, உடற்பயிற்சி போன்றவற்றில் அதிகூடி அக்கறை செலுத்துகிறார்கள். அங்கே ஒரு இடம் இருக்கிறது, பின்லாந்து கல்வி நிலையங்களில் ஒரு அறை இருக்கிறது. விருப்பமில்லாதவர்கள் அங்கேயே சென்று ஓய்வெடுக்கலாம். விருப்பமில்லாதவர்கள் பாடசாலையில் அங்கே இருந்து தனக்கு விருப்பமான செயற்பாடுகளை செய்யலாம். நீந்தலாம், விளையாடலாம், ஆடலாம், பாடலாம், அப்படியான ஒரு செயற்பாடு அங்கே அந்த கல்வி திட்டத்தில், கல்வி பின்புலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் துரதிர்ஷ்டம், எமது பாடசாலை கல்வியை பொறுத்தவரையில் அவ்வாறு இல்லை. எமது பாடசாலை கல்வி அந்த அம்ச செயற்பாடுகளை பொறுத்தவரையில் அவ்வாறு அது இல்லை. ஆனால் அது திணிப்பதாக,
மாணவர்களை அப்படியே வற்புறுத்தி செயற்பட வேண்டும் என்ற அந்த இடத்திற்கு எங்களுடைய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எங்களுக்கு மாற்றங்கள் செய்ய முடியாவிட்டாலும் சிற்சில மாற்றங்களை அங்கே இருக்கின்ற ஆசிரியர்களால் மேற்கொள்ள முடியும். எனவே பாடசாலை கல்வியை பொறுத்தவரையில் அங்கே மாணவர்கள் எமது நாட்டிலேயே எதிர்கொள்கின்ற மிக முக்கியமான சவால், மாணவர்கள் முதலாம் தரத்துக்கு பாடசாலைக்கு உள்வாங்கப்பட்டு 13ஆம் தரம் வரையிலும் பாடசாலையை கழுகிறார். அங்கே கல்வி கற்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் மாணவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை ஆசிரியர்கள் குறிப்பாக இனங்காண வேண்டிய தேவை இருக்கிறது. அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. மாணவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்களில் மிக முக்கியமான ஒரு சவால் பாடசாலையில் அதுவாக இருக்கிறது. இதனை இன்னும் இலகுவாக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பாடசாலைக்கு சமூகம் அளிக்கின்ற மாணவர்கள் பல மட்டங்களிலிருந்து வருவார்கள், பல தேர்ச்சிகளை அடைந்து வருவார்கள், பல வகையான விருத்தி செயற்பாடுகளோடு வருவார்கள், பல வகையான மனித வள வளர்ச்சிகளோடு வருவார்கள். அவ்வாறு வருகிற மாணவர்களை அங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் இனங்காண வேண்டும். பல வகையான திறமைகள் அவர்களிடம் ஆட்கொண்டிருக்கும், அவற்றை அவர்கள் இனங்காண வேண்டும். இனங்கண்டு அந்த திறமைகளுக்கு ஏற்ப அவர்களை வழிநடாத்த வேண்டிய மிக பாரிய பொறுப்பு அங்கே இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. உண்மையில் மாணவர்களுடைய வளர்ச்சி கட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் முதலாம் தரத்திலிருந்து 5ஆம் தரம் வரைக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு நிகழ்வு பாடசாலை இருக்கும். ஆனால் எங்கே பிரச்சனை தோல்கிறது என்றால், 6ஆம் ஆண்டிலிருந்து வருகிற போது 9, 10, 11 ஆகிய அந்த தரங்களுக்கு வருகின்ற போது மாணவர்களிடம் சிற்சில பிரச்சனைகளை ஆசிரியர்கள் எதிர்நோக்குகிறார்கள். மிக முக்கியமான காரணமாக நாங்கள் கொள்வது, அங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் மாணவர்களை இனங்காணுகின்ற அந்த விடயத்தில் அவர்கள் சில போது குறைபாடாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு வகையில் சொல்வதாக இருந்தால், உளவியல் ரீதியாக ஆசிரியர்கள் பயிற்றப்பட வேண்டும், பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தேவை இங்கே இந்த நாட்டிலே இருக்கிறது, எமது கல்வி பின்புலத்திலே இருக்கிறது. நான் இதனை ஏன் சொல்கிறேன் என்றால், பாடசாலைகளோடு நேரடியான தொடர்பு எங்களுக்கு இருக்கிறது. எனவே அந்த தொடர்பை பார்க்கின்ற போது மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களில் மிக முக்கியமான ஒரு சவாலாகத்தான் ஆசிரியர் மாணவர் அந்த இடைத்தொடர்பு, ஆளிடைத்தொடர்பு ஏற்படுகிற போது அந்த இடைத்தொடர்பில் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனை. இந்த மாணவர்களை இனங்காணாத சந்தர்ப்பத்தில் இவர்கள் சிலவாறான முரண்பாடுகளுக்கு ஆசிரியர்களும் மாணவர்களும் உட்படுகிறார்கள். எனவே அவருடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழல் பாடசாலையில் ஆரம்பத்தில் ஏற்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு அந்த இந்த நிலைவுக்கு காரணம், ஆசிரியர்கள் தன்னிடம் வருகின்ற, தன்னோடு இருக்கின்ற, தன்னிடம் கல்வி கற்கின்ற மாணவர்களை மிகச்சரியாக இனங்கண்டு கொள்ளாமை ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே அவருடைய வளர்ச்சி கட்டங்கள், அவருடைய திறன்கள், திறமைகள், ஆளுமைகள், இயலுமான இயலாமை, இவை அனைத்தையும் ஆசிரியர்கள் இனங்கண்டு செயற்படுகின்ற போது மாணவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்களை அங்கே அவர்கள் மிக குறைத்து கொள்ளக்கூடிய, அல்லது அதனை அப்படியே இல்லாதொழித்து சிறந்த ஒரு கற்றல் கற்பித்தல் சூழலை உருவாக்க முடியும் பாடசாலையில். இது முதலாவது அம்சம். இரண்டாவது அம்சம் என்னவென்றால், பாடசாலை கல்வியை பொறுத்தவரையில் அது இன்டர் கிரேட் சிஸ்டம் என்கின்ற உள்ளடங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கல்வியை அது வழங்குகிறது. இன்டர்கிரேட் சிஸ்டம் என்கிற போது உள்ளடங்கள் கல்வி, எல்லா வகையான கல்வி அம்சங்களையும் கல்வி நிலைகளையும் அங்கே பாடசாலை வழங்குவதற்கு எத்தனைக்கிறது. அங்கே மாணவருடைய விருப்புக்கு இடம் கொடுக்கப்படுவதில்லை, மாணவர்களுக்கான சாய்ஸ் அங்கே இல்லை. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மாணவர்கள் முரண்படுகின்ற ஒரு நிலையை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அடுத்த அம்சமாக இருப்பது, பாடசாலையில் மாணவர்களை நாங்கள் 3 வகையாக பிரித்து நோக்க முடியும். அதில் ஒன்றுதான் மாணவருடைய எபிலிட்டின்னு சொல்கின்ற இயலுமை. மாணவர்களுக்கு சில இயலுமைகள் இருக்கு. எல்லா மாணவர்களும் ஏதோ ஒரு வகையில் அவர்களிடம் காணப்படுகின்ற இயலுமைகள் இருக்கிறது. அந்த இயலுமைகளை நாங்கள் இனங்கண்டு அவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை பாடசாலைக்கு இருக்கிறது.
ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. இரண்டாவது மாணவர்களுடைய விருப்பம், அதாவது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்று நாங்கள் சொல்வோம், விருப்பு. அந்த விருப்பத்துக்கு மாணவர்களை நாங்கள் பாடசாலை செயல்படுவதற்கு விட வேண்டும். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது ஆப்பர்ச்சுனிட்டி என்று நாங்கள் சொல்வோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையில் அவர்களுடைய இலக்கை அல்லது அடைவை மையப்படுத்தி அந்த நிலையை நாங்கள் சொல்கிறோம். இந்த மூன்று நிலைகளையும் ஆசிரியர்கள் பாடசாலையில் மாணவர்களை மையப்படுத்தியதாக நோக்கி எடுத்து செல்ல வேண்டிய மிக முக்கியமான தேவை இருக்கிறது. அடுத்த அம்சமாக நாங்கள் பார்க்கின்ற பாடசாலைக்கு புறம்பாக பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம்தான், சவால் தான் அவருடைய செயற்பாடுகள், மாணவர்களுடைய செயற்பாடுகள், பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்களுடைய செயற்பாடுகள். இந்த மாணவர்களுடைய செயற்பாடுகளை பொறுத்தவரையில் அதில் ஆதிக்கம் செலுத்துகின்ற, அதில் தாக்கம் செலுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு சாதனமாக இன்று நாங்கள் நோக்குகின்ற போது அதில் முதலாவது அம்சமாக சொல்ல முடியும் சோசியல் மீடியா. உண்மையில் இந்த சோசியல் மீடியாவை பொறுத்தவரையில் அது இன்று மிக இன்றியமையாத ஒன்றாக சமூகத்தில் காணப்படுகிறது, மாணவர்களுக்கு மத்தியில் காணப்படுகிறது, எங்களுடைய வீடுகளுக்கு மத்தியில், குடும்பங்களுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில் காணப்படுகிறது. சோசியல் மீடியாவோடு தொடர்பில்லாத யாரும் இருக்க முடியாது. உண்மையில் இது தேவை. இந்த சோசியல் மீடியா தேவை. சமூக வலையமைப்புகள், இந்த சமூக வலையமைப்புகளை பொறுத்தவரையில் அதில் பல வலையமைப்புகள் இருக்கிறது. அதே நன்மைகள் இருக்கின்ற அதே நேரம் அதிகமான தீமைகள் இருக்கிறது. இந்த சோசியல் மீடியாவுக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகம் பாடசாலையில் இருக்கிறது. உண்மையில் இது பாடசாலை எதிர்கொள்கின்ற வெளியான சவால். மாணவர்கள் பாடசாலைக்கு வருகிற போது அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற, பாடசாலை சமூகம் எதிர்கொள்கின்ற மிக முக்கியமான ஒரு சவாலாக இந்த சோசியல் மீடியாவை நாங்கள் சொல்ல முடியும். அதாவது சமூக வலையமைப்புகள். இந்த சமூக வலையமைப்புகளை பொறுத்தவரையில் அதன் விளைவை நான் விலாவாரியாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த சமூக வலையமைப்புகளை நான் நீங்களும் பார்க்கின்றோம். எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உங்களுடைய நீங்கள் பாவிக்கின்ற, தலைவாருகின்ற ஒரு சீப்பு விட அளவுக்கு ஒரு பொருள் உங்களுடைய நீங்கள் வசிக்கின்ற உங்களுடைய வீட்டு தோட்டத்துக்குள்ளே அதனை நீங்கள் போட்டு வைத்தால் உலகத்தில் நடக்கின்ற அனைத்தும் உங்களுடைய வீட்டுக்குள் வந்து சேரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், அன்று, இன்றைக்கு கிட்டத்தட்ட 1445-46 வருடங்களுக்கு முன்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் இப்படியான ஒரு செய்தியை, உங்களுடைய வீட்டுக்குள் நீங்கள் தலைவாருகின்ற ஒரு சீப்பின் அளவுக்கான ஒரு பொருள் உங்களுடைய தோட்டத்தில் நீங்கள் போட்டு வைத்தால் அதன் ஊடாக உங்களுடைய வீட்டுக்குள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் என்று சொன்னார். அதன் விளைவை நாங்கள் இன்று எதிர்கொள்கின்றோம். அதன் விளைவை நாங்கள் தாராளமாக அனுபவிக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் கச்சிதமாக, ரத்தின சுருக்கமாக, மிக நுட்பமான ஒரு செய்தியை அன்று சொன்னார்கள். இன்று அதனை யதார்த்தமாக நாங்கள் எதிர்கொள்கின்றோம். அன்பார்ந்த பெற்றோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இது நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற மிக முக்கியமான ஒரு சவால். நாங்கள் சொல்லுவோம், எங்களுடைய பாசையில் ஒரு ஜாகிரியத்தான ஒரு சமூகத்தை இட்டு செல்லுகின்ற ஒரு இடத்தில் நாங்கள் இன்று வாழ்ந்துகின்றோம். இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றனவே, இந்த சமூக வலைத்தளங்களினூடாக நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக சொல்வதானால் மாணவர்கள் அதிலே உள்வாங்கப்பட்டு அதில் இருக்கின்ற செயற்பாடுகளோடு அவர்கள் இரண்டற கலந்து அவருடைய அனைத்து விதமான செயற்பாடுகளும் இன்று மாற்றமடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே இருக்கின்ற, அதிலே நடக்கின்ற, அதிலே பார்க்கின்ற, அதிலே கேட்கின்ற அனைத்து அம்சங்களையும் செயற்பாட்டோடு அவர்கள் செய்வதற்கு எத்தனைக்கின்றார். அப்படியான ஒரு துர்பாக்கியகரமான ஒரு நிலை எங்களுடைய சமூகத்தில்
நாங்கள் இப்போது எதிர்கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சமூகத்தில் இருக்கின்ற மற்ற மனிதர்களுக்கும் இடையான தொடர்பு மிக அற்று போயிருக்கின்ற துண்டிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். பாதையில் செல்லுகிற போது அவன் பாதையை பார்க்காமல் செல்லுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இது எதன் விளைவென்றால் சோசியல் மீடியாவுடைய தாக்கம் இன்று எல்லா மட்டத்திலும் சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே நாங்கள் குறிப்பாக பார்க்கின்ற போது அந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கம் விளைவு மிக மோசமான விளைவை எமது சமூகத்துக்கு விட்டு சென்றிருக்கின்றது விட்டு வைத்திருக்கிறது. அதனை எமது சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக மிக அழுத்தம் கொடுத்து இருக்க வேண்டும். எங்களுடைய செயற்பாடுகளில் நாங்கள் இதனை எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அத்தோடு இந்த இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் எங்களுடைய சமூகம் எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் எதிர்கொள்ளுகின்ற மூன்றாவது அம்சம் என்று நாங்கள் சொல்ல முடியும். இந்த மூன்றாவது அம்சம்தான் இன்றிருக்கின்ற ட்ரக்ஸ் மாஃபியா, போதை பொருள் பாவனையின் விபரீதம். இந்த ட்ரக்ஸ் மாஃபியாவை பொறுத்தவரையில் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். உண்மையில் எமது சமூகம் மாத்திரமல்ல இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து சமூகமும் இந்த மாஃபியாவுக்கு தன்னை உட்படுத்தி இருக்கின்ற நிலை ஒரு துர்ப்பாக்கிகரமான நிலை. உண்மையை சொல்லப்போனால் அண்மை காலமாக எமது சமூகம் அதிலே மிக முக்கியமாக மாட்டிக்கொண்டிருக்கிறது. இது அரசாங்கத்தின் திட்டமிட்ட ஒரு சதி என்பதை நாங்கள் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசுதான் இதனை எங்களுக்கு அப்படியே அதனை அனுமதித்து செயற்படுத்துவதற்கான வாய்ப்பை வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. எனவே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய இரண்டாவது இடம்தான் இந்த ட்ரக்ஸ் மாஃபியா என்கின்ற அந்த அம்சம். உண்மையில் இந்த போதைப்பொருள் பாவனை என்பது இன்று ஒரு வியாபாரமாக பரிணமித்திருக்கிறது. போதைப்பொருள் பாவனை என்பது ஒரு வியாபாரம் என்ற அந்த நிலைக்கு அது பரிணமிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மார்க்கெட்டிங் சிஸ்டம்கள் எல்லாம் பாடசாலையில் இருக்கிறது. பாடசாலை அவருடைய அட்வர்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு நாங்கள் எதிர்கொள்கின்ற சவாலாக இருக்கின்றது. எனவே அன்பான பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த விடயத்திலும் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அல்லாஹு தாலா அந்த அல்லாவின் தூதருக்கு அருளிய வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சு மின் அமலி ஷைத்தான், மதுபோதை சூதாட்டம் குறிபார்த்தல் இன்னும் இருக்கின்ற எல்லா வகையான அம்சங்களையும் சேர்த்து அல்லாஹு தாலா சொல்கிறான் ரிஜ்சு மின் அமலி ஷைத்தான், இவை அனைத்தும் ஷைத்தானுடைய செயற்பாடுகள். பஜித்தனி பூ, இதிலிருந்து முற்றாக நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹு தாலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். எனவே மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அல் குர்ஆன் அன்று ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது, அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது. அந்த லிஸ்டுக்குள் வராத எல்லா அம்சங்களும் இன்று இல்லாமல் இல்லை. அனைத்தும் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்ட அனைத்தும் இன்று சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. உண்மையில் படித்தவர்களாக இருக்கலாம், பாமர்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், எந்த நிலைப்பாட்டில் இருக்கின்ற மனிதர்களையும் இந்த ட்ரக்ஸ் என்கின்ற அந்த போதைப்பொருள் பாவனை ஏதோ ஒரு வகையில் உள்வாங்கி அதிலே அவர்கள் தன்னை அப்படியே அடிமைப்படுத்தி இருக்கின்ற ஒரு செயற்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம் சமூகத்திலே. எனவே இந்த செயற்பாடும் பாடசாலை எதிர்கொள்கின்ற மிக முக்கியமான துரதிருஷ்டமான ஒரு நிலையை நாங்கள் எமது நாட்டிலே பார்க்கின்றோம். அண்மை காலமாக நாங்கள் பார்த்து வருகின்ற போது எங்களுடைய இந்த வலையமைப்புகளூடாக
செய்தி செய்திகளின் ஊடாக நாங்கள் பார்க்கின்ற மிக முக்கியமான அம்சம் எங்களுடைய பெண்மணிகளும் இந்த ட்ரக்ஸ் மாஃபியாவுக்கு அந்த மாட்டி அவர்கள் அதிலே செயற்படுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். பெண்கள் ஆண்கள் மாத்திரமல்ல பெண்கள் அதிலே அடிமைப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு காட்சி எமது இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் அது மிக மோசமான சவாலாக மோசமான ஒரு நிலையாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் மிக முக்கியமாக இந்த இடத்திலே அழுத்தம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமாக நாங்கள் எதிர்கொள்கின்ற சவால்களாக நாங்கள் வரிசைப்படுத்தி கொண்டு வந்தால் அல்லாஹு தாலா எங்களுக்கு சில பொறுப்புகளை தந்திருக்கிறார். முதலாவது நான் சொன்ன அம்சம் என்னவென்றால் பாடசாலையில் மாணவர்கள் எதிர்கொண்டுள்ள சவால். அதாவது பாடசாலையில் பாடசாலை செயற்திட்டம் செயற்பாடுகள் அந்த சிலபஸ் அதனூடாக மாணவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் இது ஒரு சவாலாக இருக்கிறது. அதே நேரம் ஆசிரியர்களால் மாணவர்கள் சவாலுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அந்த சவால் என்னவென்றால் மாணவர்களை ஆசிரியர்கள் இனங்கண்டு கொள்வதில்லை. இனங்கண்டு கொள்ளாதன் காரணமாக அவர்கள் அந்த சவாலை எதிர்கொள்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அவர்கள் எதிர்கொள்கின்ற மற்றொரு சவால் தான் இன்று இருக்கின்ற அந்த சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியா வலையமைப்புகள் அதில் ஒரு சவாலாக இருக்கிறது. அந்த வலையமைப்புகள் ஊடாக மாணவர்கள் தனது இலக்கை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள முடியாது செல்கின்ற அந்த நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் அடுத்த விதமாக அடுத்த அம்சமாக இருக்கின்றது மாணவர்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போன்ற அந்த வழிகாட்டல்கள் வழி அமைப்புகள் அந்த அறிவூட்ட நிகழ்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படாமை ஒரு குறையாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் சொல்கின்றோம் ட்ரக்ஸ் என்கின்ற அந்த போதைப்பொருள் பாவனை. இந்த போதைப்பொருள் பாவனையும் ஒரு சவால் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். இந்த இடத்தில் இறுதியாக நான் சொல்ல வருகின்ற ஒரு மிக முக்கியமான அம்சம் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன்றாயத்து. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பராமரிப்பு பற்றி உங்களுடைய மேய்ப்பு பற்றி மறுமை நாளில் நானும் நீங்களும் விசாரிக்கப்படுவோம். எனவே எங்களுக்கு ஒரு அமானிதம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு என்று சொன்னால் இந்த இப்படியான ஒரு சமூக சூழலில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அந்த பொறுப்பு மிக கச்சிதமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற போது இரவு நேரம் ஒரு சத்தம் கேட்கிறது. இரவு நேரம் நாங்கள் சொல்லுவோமே நடுநிசி என்று, அந்த நடுநிசி நேரம் ஒரு சத்தம் கேட்கிறது, பயங்கரமான ஒரு சத்தம். அந்த சத்தத்தின் போது மக்கள் பயந்து நாலா திசைகளிலும் அங்கே பார்க்கின்றார்கள். பார்க்கின்ற போது எந்த திசையில் சத்தம் கேட்டதோ அந்த திசையிலிருந்து ஒரு ஒட்டகம் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒட்டகத்தில் ஒரு மனிதர் உட்கார்ந்திருக்கின்றார். இந்த சத்தம் கேட்ட திசையை பார்த்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை நோக்கி அந்த ஒட்டகத்தில் வந்த மனிதர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், போய் நன்றாக உறங்குங்கள் என்ற அந்த செய்தியை சொல்லுகிறார். யார் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்? தனது பொறுப்பு அமானிதம் மிக கச்சிதமாக நிறைவேற்றப்பட வேண்டும். மக்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் அசௌகரியங்கள் வருகிற போது தான் பொறுப்பு சொல்ல வேண்டும் என்ற அந்த கடமைப்பாடு உணர்வு அல்லாஹ்வின் தூதருக்கு இருந்தது. எனவே அல்லாஹ்வின் தூதர் சத்தம் கேட்ட அந்த திசையை நோக்கி சென்று மக்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கிறதா என்பதை பார்த்து வந்து மக்களை அமைதிப்படுத்தி நிதானப்படுத்தினார்கள் என்ற செய்தியை நாங்கள் வரலாற்றினூடாக பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் வாழுகின்ற இப்படியான ஒரு சூழலில் எங்களால் முடிந்த தடைகளை எங்களால் முடிந்த இந்த சவால்களை எதிர்கொள்ளாத ஒரு சமூக உருவாக்கத்தின் பங்காளர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டிய தேவை இருக்கிறது. என்னென்ன துறைகளில் எங்களால் கச்சிதமாக செயற்பட முடியுமோ, என்னென்ன துறைகளில் எங்களால் செயற்பட்டு கொள்ள முடியுமோ அந்த துறைகளில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி அல்லாஹ்வின் அந்த தீர்ப்பு நாளின் போது
எங்களுடைய பொறுப்புகளை மிகச்சரியாக நிறைவேற்றினோம் என்ற அந்த பதிலை சொல்லக்கூடிய மனிதர்களாக நான் நீங்களும் மாற வேண்டும். எனவே இறுதியாக நான் சொல்கிறேன், இந்த விடயத்தில் ஒவ்வொரு பெற்றோருக்கும் பொறுப்பு இருக்கிறது, ஒவ்வொரு நிர்வாகிக்கும் பொறுப்பு இருக்கிறது, ஒவ்வொரு மஸ்ஜித் நிர்வாகத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது, ஒவ்வொரு பாடசாலைக்கும் பொறுப்பு இருக்கிறது, சமூக நலன் விரும்பிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான செயற்பாடுகள் அசௌகரியங்கள் சமூகத்தில் ஊடுருவுகின்ற போது அதிலே அவர்கள் தன்னை ஈடுபடுத்தி அதனை இல்லாதொழிப்பதற்கான முழு முயற்சியை அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவையும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு வடிவமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, சமூக விரோத செயல்கள் சமூகத்தில் இருக்கின்ற இப்படியான செயற்பாடுகளில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி அதனை முறியடிப்பதற்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அந்த செய்தியையும் சொல்லி பெற்றோர்கள் அவதானமாக விழிப்பாக இருந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர்கள் அவதானமாக விழிப்பாக இருந்து கொள்ள வேண்டும், நிர்வாகிகள் விழிப்பாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவிடம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும், மாட்டிக்கொள்வோம் என்ற அந்த உணர்வோடு செயற்படுமாறு வேண்டி இந்த சந்தர்ப்பத்தை நான் நிறைவு கொண்டு வருகின்றேன். அல்லாஹு தாலா அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் எல்லோருக்கும் வடிவமைத்து தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குறிப்பாக சின்ன டைம் முடிய சொல்லி சின்ன ஒரு கேள்வியா கேட்கிறேன். இப்ப இந்த பின்லன்ற கண்ட்ரியை பத்தி பரவலாக மிச்சம் இடத்துல பேசப்படுவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக அவங்களோட சிஸ்டங்கள் இங்கே இருக்கிற எங்கட சேலஞ்சஸ் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க. இப்ப நீங்க சொன்ன நாலஞ்சு விதமான செஞ்சது சோசியல் ட்ராக்ஸ் இது உலக பரவலாக இருக்கிற மெட்ரோண்டு சும்மா ஒரு ஐடியா ஒன்று இருக்குதா எஜுகேஷன் பார்வையில் அதை எப்படின்ட்டு. உண்மையில ஜகல ஹயர், உண்மையா சொல்ல போனா என்னென்றால் மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரையில பின்லாண்டை பொறுத்தவரையில அங்க அவங்க எப்படியாவது நடந்து எப்படியாவது எதிர்கொள்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பார்க்கலாம் பரவலாக பார்க்க முடியும். யாரெல்லாம் இந்த ட்ரக்ஸோட சம்பந்தப்பட்டு அல்லது ட்ரக்ஸை பிஸ்னஸ் பண்ணுகிறார்களோ பிஸ்னஸ் பண்ற யாரும் ட்ரக்ஸை பாவிக்கிறதில்ல. யாரெல்லாம் சோசியல் மீடியால மிக மோசமான நிலைக்கு இட்டு செல்கிறார்களோ அதை அவங்க யாருமே யூஸ் பண்றதில்லை. அப்படியான இந்த ஒரு கட்டுப்பாடான ஒரு நிலைக்குள்ள அவங்க அவங்கள வச்சு கொண்டிருக்கிறாங்க. உண்மையில அது உணர்வு பூர்வமாக விளங்கப்படுத்தப்பட்டது. உண்மையில பின்லண்ட பொறுத்த வரையில பின்லண்ட்ல இந்த சமூகத்தின் தேவை என்னன்றது விளங்கி கொண்டிருக்கிறாங்க. மாணவர்களுடைய தேவை என்னன்றது விளங்கி கொண்டிருக்கிறாங்க. அது விளங்கி கொண்டிருக்கிறதால அந்த தேவைக்கேற்றாற் போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அரசும் ஒரு காரணம். உண்மையில பின்லண்ட் நாட்டுல ஆசிரியர்களுக்குத்தான் அதிகமான சம்பளம் வழங்கப்படுகிறது. அரசு தனது செலவினங்களில் அதி கூடிய செலவினங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பது கல்விக்காக. ஆனால் துரதிர்ஷ்டம் எங்கட நாட்டுல அப்படி இல்லை. எங்கட நாடு அப்படியான ஒரு நிலைப்பாட்டுல இல்லை. எங்கட நாட்டுல செலவினங்களை பொறுத்த வரையில பட்ஜெட் போடப்படுகிற போது கல்விக்கு வழங்குகின்ற அந்த பட்ஜெட்டுடைய அந்த அளவு ஆக மிக மிக குறையத்தான் இருக்கு. ஆசிரியர்கள் செல்லா காசுகளாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. எனவே ஆசிரியருடைய மனோநிலை அங்க பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு காரணம் எங்களுடைய மாணவருடைய மிக நிரப்பமான கல்வி வழிகாட்டல்கள் வழங்கப்படாமல் இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணம். மேலதிகமாக அவர்கள் செயற்பட வேண்டும், வருமானம் போதாது. எனவே அப்படியான ஒரு நிலையும் எங்கள் நாட்டில் துரதிர்ஷ்டமாக அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். எனவே அரசு திட்டமிட்டு இருக்கிறது இப்படி அமைக்கணும் என்று சொல்லி போட்டு வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு. ஆனா எங்கட நாட்டில் உள்ள அரசாங்கம் அரசு எப்படி திட்டமிட்டு இருக்கிறது என்று சொன்னால் படித்த ஒரு சமூகம் வருவது அரசுக்கு சவால். இதன் நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. சில போது இது ஒரு இஷ்யூஸாக போகலாம். ஆனாலும் படித்த ஒரு சமூகம் வருவது அரசுக்கு சவாலாக இருக்கிறது. ஏன்னா படித்தவர்கள் வந்தால் அவங்க அவர்கள் பலவாறாக சிந்திப்பார்கள். ஆனால் எமது சமூகத்திலே அந்த ஒரு உணர்வு பூர்வமாக நாங்கள் யோசிக்க வேண்டும். யார் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் நாங்கள் அப்படியான சமூகத்தை உருவாக்குகின்ற பொறுப்புதாரிகளாக நாங்கள் மாற வேண்டும், நாங்கள் அதனை நிறைவேற்ற வேண்டும். எனவே அரசுடைய சிஸ்டம் திட்டங்கள் பிளானிங் இங்கே ஃபெயிலியர். அதுவும் ஒரு காரணம்
எங்களுடைய நாட்டில் மாணவர்களுடைய இந்த அசமந்த போக்குக்கான ஒரு காரணம் என்பதை மிக தெளிவாக எங்களால் சொல்ல முடியும். ஜசாகமுல்லாஹ் ஷேக். டைம் முடிஞ்சிருச்சு, எதனாலும் பேசி டிபேட் பண்ணி திருத்தங்கள் கண்டு ப்ராக்டிஸ் கொண்ட வேண்டிய ஒரு டாபிக் இது. லைஃப் டைம் பூரா சொசைட்டி ஸ்டூடெண்ட்ஸோட சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லாமல்லாம் அல்லா யார் யாருக்கும் அதுக்கு உதவி செய்வானாக. அப்போ நாங்கள் துவா ஓதி இந்த கட்டத்தில் இப்போ எங்கள்ட செஷனை முடிச்சுக்கொள்வோம். வந்திக்கிற மெம்பர்ஸ் வாரக்கிழமைக்கு இன்ஷாலா சண்டேக்கு இதே மாதிரி ஒரு டைமுக்கு மீட் பண்ணோம். ஜசாகமுல்லாஹ் ஹாய். سبحان الله وبحمده اشهد ان لا اله الا الله استغفر الله واتوب اليه صلى الله عليه وسلم